எக்ஸசைஸ் 2.3 எயித்து சம் பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதிகமாக வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நடத்தினதே திருப்பி திருப்பி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, மேம் இந்த இது நடத்துங்க நடத்துங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா, எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், இந்த ரெண்டுக்கும் நான் இன்டெகிரேஷன் போட்டிருக்கேனாமா. இன்டெகிரேஷன் போடும்பொழுது டிஎக்ஸ் போடணும். எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டெகிரேஷன் இந்த வெளியே எடுக்கும்பொழுது இ எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ்னால் இ பவர் எக்ஸ் பிளஸ் சி. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க? 0. ஸோ நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேம்மா. இதுக்கும் இ பவரில் 0 பிளஸ் சி ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு 2 போட்டிருக்கேன். ஸோ இ பவர் 0, எனித்திங் பவர் 0னா 1 பிளஸ் சி ஈக்குவல் டு 2. ஸோ சி ஈக்குவல் டு 1 ரைட் ஆன்சர் போச்சுன்னா 2 மைனஸ் 1, தட் இஸ் சி ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதாம்மா? ஸோ நல்லா நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்டெகிரேஷன் சாப்டர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப வேகமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ புரியலைன்னா கூடயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், திருப்பி நான் உங்களுக்காக நடத்துகிறேன். ஓகேவா? அப்புறம் கிராமர்ஸ் ரூல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கம்மா. கிராமர்ஸ் ரூல் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் மட்டுமே நடத்தினதுக்கு ரீசன் வந்துட்டு. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.